தர்மபுரி மாணவி சௌமியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். அதில் முழுமையளவுக்கு வந்து அரசு வந்து குறுகிய காலத்திலேயே தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. ஸோ இது போன்ற குற்றம் செய்கிறவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை தான் ஒரு தீர்வாக இருக்கும். அதை வாங்கி கொடுப்பதற்கு அம்மா அரசு எல்லா நடவடிக்கை எடுக்கும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.